ஆர்மீனியா மற்றும் அசர்பைசான் நாடுகளுக்கு இடையே நடந்து வரும் சண்டையில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அறுபத்து ஒன்பதாக அதிகரித்துள்ளது முன்னாள் சோவியத் யூனியன் நாடுகளான ஆர்மீனியா மற்றும் அசர்பைசான் நாடுகளை எல்லையாக பிரிக்கும் பகுதியில் நகோர்னோ கராபத் என்ற மாகாணம் அமைந்துள்ளது இந்த மாகாணம் அசர்பைசானின் அங்கம் என சர்வதேச நாடுகளால் அங்கீகரிக்கப்பட்டிருந்தது ஆனால் இந்த மாகாணத்தில் பெரும்பாலானோர் ஆர்மீனிய ஆதரவாளர்களாகவே இருந்து வருகின்றனர் இந்நிலையில் நகோர்னோ கராபத் மாகாணத்தை மையமாக கொண்டு ஆர்மேனியா மற்றும் அசர்பைசான் இடையே அவ்வப்போது மோதல் ஏற்பட்டு வருகிறது இந்த மோதல்களின் போது அர்மேனியாவுக்கு ரஷ்யா ஆதரவு அளித்து வந்துள்ளது மேலும் இரு நாடுகளுக்கு இடையேயும் அமைதியை நிலைநாட்டும் முயற்சிகளையும் ரஷ்யா செய்து வருகிறது ஆனால் அசர்பைசானுக்கு துருக்கி ராணுவ ரீதியிலான உதவிகளை வழங்கி வருகிறது இதற்கிடையில் நகோர்னோ கராபத் மாகாணத்தின் தலைநகரான ஸ்டெபனோஹெட் பகுதியில் அசர்பைசான் ராணுவத்தினர் நேற்று முன்தினம் திடீர் தாக்குதல் நடத்தினா் இதற்கு பதிலடியாக நகோர்னோ கராபத் மாகாணத்தில் உள்ள ஆர்மேனிய ஆதரவு படையினர் தாக்குதல் நடத்தினர் இந்த சண்டையில் ஆர்மீனிய ராணுவமும் நேரடியாக இறங்கியுள்ளது நேற்றும் இந்த மோதல் நீடித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது அப்பகுதியில் இரு நாடுகளுக்கும் இடையே நடந்து வரும் சண்டையில் இதுவரை அறுபத்தொன்பது பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதில் ஐம்பத்தி எட்டு பேர் நகோர்னோ கராபத் தன்னாட்சி மாகாணத்தில் உள்ள ஆர்மேனிய ஆதரவு படையினர் எனவும் ஒன்பது பேர் அசர்பைசான் நாட்டைச் சேர்ந்த பொதுமக்கள் எனவும் இருவர் ஆர்மேனிய நாட்டைச் சேர்ந்த பொதுமக்கள் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது ஆர்மேனிய அசர்பைசான் நாடுகளுக்கு இடையே போர் பதற்றம் அதிகரித்துள்ளதால் பதற்றத்தை தணிக்க அமெரிக்கா ரஷ்யா பிரான்ஸ் ஆகிய நாடுகள் முயற்சி மேற்கொண்டு வருகின்றன பொதுகைச் செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதுகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின் அஞ்சலில் தெரிவிக்கலாம்